వందేహం శ్రీ గురు శ్రీయుధపద కమలం శ్రీ గురు వైష్ణవాం శ్రీ రూపం సాక్రసాదం సగగణ రఘునాథం విశ్వం విదం తం సజీవం సాత్వైదం సావధూతం పరిజన సహితం కృష్ణ చైతన్యదేవం శ్రీ రాధాకృష్ణ బాధాన్ సగగణ లలిత శ్రీ విశాఖాన్ విదంశ ఓం అన్యాన తిమ్రాందస్య జ్ఞానాంజన శలాఖయ సక్సూర్ ఉన్మిళితం ధ్యేన దస్మే శ్రీ గురవే నమః నమోం విష్ణుపాదాయ రాధిగాయ ప్రియాత్మనే శ్రీ శ్రీమద్ భక్తి వేదాంత నారాయణ ఇది నామినే నమోం విష్ణుపాదాయ కృష్ణ ప్రస్థాయ భూదలే శ్రీమదే భక్తి వేదాంత స్వామిన్ ఇది నామినే వాంజా కల్ప తరుప్యస్య కృపా సింధుప్య ఏవస పదితానాం పావనేప్యో వైష్ణవేప్యో నమః హే కృష్ణ కరుణా సింధో దీనబంధో జగత్పదే గోవేస గోపికా గంధ రాధా గంధ నమోస్తుదే తప్త కాంజన గౌరాంగి రాధే బృందావనేశ్వరి వృషభాను సుధేదేవి ప్రణామామి హరిప్రియే జై శ్రీకృష్ణ చైతన్య ప్రభు నిత్యానంద శ్రీ అద్వైత కథాధార శ్రీ వాసాది గౌరభక్త వృంద హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే రామ 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 హరే 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 కృష్ణ ఇన్నికి వంది ஞான யோகத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் வந்து பார்க்க போகிறோம். கடந்த வகுப்பு ஸ்லோகத்தில் எந்த ஸ்லோகம் பார்த்தோம்? என்ன யோகத்திலிருந்து நம்ம ஒரு ஸ்லோகம் பார்த்தோம்? கடந்த வாரம் என்ன ஸ்லோகம் பார்த்தோம்? கர்ம யோகம் பார்த்தோம், அடுத்து அஷ்டாங்க யோகம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு வந்து ஞான யோகம். எல்லாமே பகவான் சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு வந்து ஞான யோகம். ஞான யோகிகள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்லோகம், தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானின தத்வ தட்சிணக தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானினஸ்தத்வ தட்சிணக தத்விதி பிரணியாதேன பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானினஸ்தத்வ தட்சிணக. ஒவ்வொரு வரியா சொல்லுறேன் சொல்லுங்க. தத்விதி பிரணிபாதேன தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானின ஞானின தத்துவ தர்சனக தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானினஸ்தத்வ தர்சனக. இதனோட பொருள் என்ன அப்படின்னா, ஆத்ம ஞானத்தை அடைய ஒருவன் தகுந்த குருவை அணுகி அவருக்கு தொண்டு செய்து அவரிடம் அடக்கமாக கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தத்துவ உண்மைகளை ஆழ்ந்து உணர்ந்த ஞானிகளால் மட்டுமே சரியான ஞானத்தை அளிக்க முடியும். ஆத்ம ஞானத்தை அடைய ஒருவன் தகுந்த குருவை அணுகி அவருக்கு தொண்டு செய்து அவரிடம் அடக்கமாக கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தத்துவ உண்மைகளை ஆழ்ந்து உணர்ந்த ஞானிகளால் மட்டுமே சரியான ஞானத்தை அளிக்க முடியும். அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஞான யோகத்தில் ஆன்மீக பாதையில் நாம் செல்லும்போது ஒரு குரு தேவைப்படுகிறார். அந்த குருவின் வழிகாட்டலில் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர முடியும். அவ்வாறு தொடரும்போது நம்ம வந்து ஒரு குருவை, ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த குருவிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது குருவை அணுகி அவருக்கு தொண்டு செய்து அவரிடம் அடக்கமாக கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தத்துவ உண்மைகளை ஆழ்ந்து உணர்ந்த ஞானிகளால் மட்டுமே சரியான ஞானத்தை அளிக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே நமக்கு தெரியும், பகவத்கீதை வந்து பகவான் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் சொன்னது இல்லையா,
போர்க்களத்தில் வந்து போர்க்களத்துக்கு நடுவில் கொண்டு தேரை நிறுத்துமாறு சொல்லுகிறான் அர்ஜுனன். பகவான் தேரை வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில கொண்டு தேரை நிறுத்துகிறான். இந்த பக்கம் பார்க்குறான், அந்த பக்கமும் பார்க்குறான், ரெண்டு பக்கமும் உறவினர்கள். அவனுக்கு என்ன செய்யுது, இவர்கள் கூட போராட முடியுமா அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறான். அதாவது அவனுக்கு எது தர்மம் எது அதர்மம்னு தெரியலை, எது கர்மம் எது அகர்மம்னு தெரியலை, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியலை. அதனால வந்து குழம்பி போய் நிற்கிறான். குழம்பி போய் நிற்கும்போது அவர் வந்து பகவானை வந்து குருவாக ஏற்றுக்கொள்கிறான். அப்போதான் அவர் சொல்லுறாரு, ஆத்ம ஞானத்தை அடைய ஒருவன் தகுந்த குருவை அணுகி அவருக்கு தொண்டு செய்து அவரிடம் அடக்கமாக கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தத்துவ உண்மைகளை ஆழ்ந்து உணர்ந்த ஞானிகளால் மட்டுமே சரியான ஞானத்தை அளிக்க முடியும் அப்படின்னு இதில் சொல்லுறாரு. ஏற்கனவே இது வந்து நான்காவது அத்தியாயம். ரெண்டாவது அத்தியாயத்திலேயே அர்ஜுனன் வந்து குழம்பி போய் நிற்கிறான், நான் குழப்பம் அடைந்திருக்கிறேன், என்னை சீடனாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுறான். நீங்கள் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது அந்த தேரில் வந்து மேலே பகவான் நிற்பாரு, கீழே வந்து அர்ஜுனன் வந்து குனிஞ்சு நிற்பான். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, முதல்ல மேலே தான் நின்னான், நிற்கும் போது பகவான் சொல்லுறது எதுவுமே அவனுக்கு புரியலை. அப்போ சீடன் வந்து குருவுக்கு கீழே பணிவாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவன் வந்து அந்த தேரை விட்டு இறங்கி கீழே வந்து தான் அவன் வந்து குருவாக ஏற்று கேட்குறான். அப்புறம்தான் பகவான் சொல்லுறதே அவனுக்கு புரியுது. அப்போது ஆன்மீக குருவாக ஒருவரை ஏற்று கொண்டால்தான் இந்த ஆன்மீக பாதையில் வந்து முன்னேற முடியும். அதாவது எது தர்மம் எது அதர்மம் எது கர்மம் எது அகர்மம் அப்படிங்கிறது எல்லாமே அவர் தான் வழிகாட்டுவார். அவருடைய வழிகாட்டலில் தான் நம்ம வந்து ஆன்மீக பயணத்தை தொடர முடியும். இப்போ நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் யாராவது ஒரு ட்ரெயினர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கபடி கிரிக்கெட் எல்லாத்துக்குமே ஒரு கோச் தேவை இல்லையா? அப்போ இந்த பௌதீக வாழ்க்கையிலேயே இந்த பௌதீக வேலைகளுக்கே நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு கோச் ஒரு வழிகாட்டி தேவைப்படுது. அவ்வாறு இருக்கும்போது இந்த ஆன்மீகத்தையே அடையணும், அதாவது அந்த ஆன்மீக லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானை அடையணும் அப்படின்னா அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு குரு தேவைப்படும் இல்லையா? அதனால் ஒரு குருவை அணுகி அவருடைய வழிகாட்டலில் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர முடியும். அது வந்து கடினமான பாதை, வழிகாட்டல் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இனி இந்த வரி வரியாக பொருள் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. தத்விதி, இந்த ஆத்ம ஞானத்தை அறிய பிரணிப்பாதேன ஆன்மீக குருவை அடைந்து பரி பிரஸ்னேன அடக்கமாக கேள்விகள் கேட்டு சேவையா அவருக்கு சேவைகள் செய்து உபதேசந்தி அவர் வந்து உபதேசம் செய்வார். தே உனக்கு ஞானம் ஞானத்தை ஞானினஸ் ஞானம் உள்ள தத்துவ உண்மையை தர்ஷினக உணர்ந்தோர். அதாவது அந்த உண்மையை உணர்ந்து அந்த குரு வந்து சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை வந்து கேள்விகள் கேட்டு அடக்கமாக கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிறத தான் இதில் வந்து சொல்ல வர்றாரு. குருதானே அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதுக்கு பொருள் என்ன இது என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. அடக்கமாக பணியுடன் அவருக்கு சேவை செய்து கேட்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்ல வர்றாங்க. அதாவது பக்தி யோகத்தில் வந்து முக்கியம் வந்து பகவான்கிட்ட அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு பக்தி யோகி வரும்போது அவனுக்கு முக்கியமாக தேவை வந்து ஆன்மீக குரு. இன்னொன்று, ஒரு குருவை அவன் எப்போது தேர்ந்தெடுப்பான். ஒருவன் வந்து ஒரு குரு வந்து ஒருவனுக்கு எப்போது தேவைப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்து அவன் வந்து அந்த குருவை வந்து தேர்ந்தெடுப்பான் இல்லையா. இனி வந்து ரெண்டு, ஜட உலக அறிவுக்கும் இந்த ஆன்மீக அறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. ஜட உலக அறிவு அப்படின்னா இன்றைக்கி நம்ம காலேஜில் போய் சேருவோம், சேர்ந்து படிப்போம், படித்து முடித்த உடனே நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு டிகிரி கிடைக்கும் இல்லையா, ஒரு பட்டம் கிடைக்கும். அது வந்து பட்டத்தை வச்சு நம்ம வேலைக்கு போகலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லையா. இதில் நீங்கள் முக்கியமாக பாருங்கள், இந்த ஜட உலக அறிவில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா விஞ்ஞானம் வழியாக கற்கிறோம். எல்லாத்துக்கும் நம்ம ஒரு டார்வின் தியரியாக வச்சுக்கோங்க, நியூட்டன்ஸ் லாவாக வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒரு விதி இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் என்ன இருக்குது, அது நிரூபிக்கப்பட்டது எவ்வாறு நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் அறிந்து தான் நம்ம அந்த விஞ்ஞானத்தை பற்றி அறிகிறோம் இல்லையா. அதுக்கு பரிசோதனைகள் தேவை, பரிசோதனைகள் மூலம் அறிகிறோம். அவ்வாறு பரிசோதனைகள் மூலம் ஒருவன் வந்து அந்த ஒரு விஞ்ஞானத்தை அறியும் போது அவனுக்கு தானாகவே தற்பெருமை வந்துடுது, நான் வந்து மிக கற்றவன் அப்படிங்கக்கூடிய வந்து ஒரு தற்பெருமை வந்துடுது. இனி நம்முடைய புலன்களின் குறைபாடுகளினால் ஏமாற்றப்படுகிறோம். இந்த பௌதிக வாழ்க்கையில் வந்து ஏற்கனவே எல்லா வகுப்புலையும் சொல்லுவேன் புலனடக்கம், அதாவது இந்த நம்ம புலன்கள் வந்து
நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது இல்லையா, அது வந்து குறைபாடு உடையது. அதனுடைய குறைபாடுகளினால் நாம் வந்து ஏமாற்றப்படுகிறோம். இனி டிப்ரெஷனில் தான் வாழ்க்கை முடியும். டிப்ரெஷன் அப்படின்னா மனச்சோறு. படிக்கிறோம் படிக்கிறோம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, அப்புறம் ஒரு வேலைக்கு போகிறோம், இந்த வேலையை விட்டுவிட்டு இன்னொரு வேலைக்கு போகணும், அப்போ அதுக்கு படிக்கிறோம். இவ்வாறு படித்து படித்து நம்ம மனச்சோர்வு தான் மிஞ்சுமே தவிர வேறு எதுவும் மிஞ்சாது அப்படிங்கிறத பகவான் சொல்கிறாரு. இன்னொன்று, நம்ம வந்து இந்த பூத உடலை, இந்த ஜட உலக விட்டுட்டு போகும்போது நம்ம டிகிரியெல்லாம் நம்ம கூட வருமா? நம்ம செத்த பிறகு நம்ம என்ன தான் சொல்லுவாங்க? பெண்ணோன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா, ஊரினை கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை மாற்றி பிணமென்று பேரிட்டு சூறையும் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினை பொழிந்தார்களே. அதாவது என்ன செய்வோம், ஊரெல்லாம் இறந்த உடனே நம்ம அழுகிறோம், அழுது முடிச்சுக்கிட்டு கொண்டு சுட்டுறோம், சுட்டுக்கிட்டு தண்ணியில் குளிச்சுட்டு நம்ம கடமை முடிஞ்சு வந்துடும் இல்லையா. பேர் நம்ம வந்து இறக்குறப்போ நமக்கு அதுவரை என்ன பேரோ அது வராது, அடுத்து நம்ம பாடியை எடுத்தாச்சு அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா, அது வரதான் நமக்கு ஒரு பேர். அப்போ எதுவுமே நம்ம கூட வராது இல்லையா. ஆனால் நீங்கள் ஆன்மீக பக்தி, அந்த ஆன்மீக கல்வி, அதாவது வித்யா அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஆன்மீக கல்விக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கூடவே வரும். நீங்கள் எவ்வளவு பக்தி வந்து கிருஷ்ண பக்தியை தொடர்வீங்களோ அடுத்து அடுத்த பிறவியில் அது உங்கள் கூடவே இன்னும் தொடர்ந்து வரும். இப்போ இந்த பிறவியில் நீங்கள் ஒரு கிருஷ்ண பக்தராக இருந்தோம் அப்படின்னா நீ அடுத்து நீ இந்த வலன்கள், அதாவது இந்த கிருஷ்ண உணர்வு உங்க கூடவே வர்றதுனால அடுத்த பிறவில நீங்க ஒரு அந்தனர் வீட்டிலேயே ஒரு நல்ல டிவோட்டியாகவோ வரலாம். அப்படியாவது நீங்க போய் என்ன செய்யலாம், பகவானை அடையலாம். அப்ப இது வந்து தொடரக்கூடிய ஒண்ணு, அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஆத்ம ஞானம் அல்லது அந்த ஆத்ம வித்யா, அந்த ஆத்ம கல்வி என்ன செய்யும் அப்படின்னா குரு வழியாக தான் அறிகிறோம். இது வந்து நாமளா படிக்க முடியாது. அடுத்து அவ்வாறு படிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை படிக்க படிக்க உங்களுக்கு தானாகவே தன்னடக்கம் வந்து சேரும். அதாவது உனக்கு அடக்கம் வந்து சேரும். அதாவது நம்ம நிறைய படிச்சிட்டோம் அப்படிங்கக்கூடிய அந்த இருமாப்பு வந்து நம்ம விட்டு போயிடும். அதாவது இங்கே வந்து தன்னடக்கம் கொடுக்கும். அடுத்து நம்முடைய புலன்களை ஒளிர வைக்கும். புலன்களை ஒளிர வைக்கும் அப்படின்னா எல்லா புலன்களும் நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். அதாவது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம புலன்கள் வழியாக நம்ம கொண்டு வந்துடலாம். அதனால் நம்ம வந்து அந்த பூத உலக ஞானம், அந்த கல்விக்கும் இந்த கல்விக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது வந்து தொடராது. இது வந்து நம்ம இறந்த பிறகும் நம்ம கூட வரக்கூடிய ஒரே கல்வி வந்து இந்த ஆன்மீக கல்வி. அடுத்து வந்து நான் ஞான யோகம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், நடத்துகிறேன். ஆனால் ஞானிகளால் ஒருபோதும் கிருஷ்ணரை அறிய முடியாது அப்படிங்கிறது தான் கொண்டு முடிக்க போகிறேன். ஞான யோகம் பற்றி தான் சொல்லுறேன், ஆனால் ஞானிகளாலும் பகவானை அடைய முடியாது. அதுதான் உண்மையில் ஒரு சின்ன கதை, விவேகானந்தரை பற்றி ஒரு கதை. விவேகானந்தர் ஒரு மிகப்பெரிய ஞான யோகி, எல்லாருக்கும் தெரியும். விவேகானந்தரை பற்றி தெரியாதவங்க கிடையாது இல்லையா. அவர் வந்து எங்கேருந்துங்க வந்தார், வங்காளத்தை சேர்ந்தவர். இங்கே வந்து எதுக்கு தேடி வந்தார், இங்கே குமரிமுனைக்கு எதுக்கு வந்தார், கடவுள் எங்கே கடவுள் யார் அப்படிங்கிறத பற்றி அவருக்கு ஒரே குழப்பம். அதனால் கடவுள் யார் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தவம் செய்கிறதுக்கு எங்கே வந்தார், குமரிமுனைக்கு வந்து தவம் செய்துக்கிட்டே இருக்காரு. அவ்வாறு தவம் செய்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து நல்லா கண்ணை மூடி தவத்தில் இருக்கிறாரு. திடீர்னு நம்ம வந்து தண்ணியை வந்து ஏதாவது போட்டால் ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, தண்ணிக்குள்ளே ஏதாவது போட்டாலோ அல்லது தண்ணியை மோந்து ஊற்றினாலோ ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. உடனே இவர் தவத்தில் இருக்கிறவர் வந்து நம்ம தவம் இருக்கிறது கடலுக்கு உள்ள பாறையில் போய் இருக்கோம், இப்போவும் ஒரு சலனம் கேட்குறது அப்படின்ட்டு லேசாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா குறும்பல் இருக்கு இல்லையா தென்னை மரத்தில் தேங்காயில் சின்னது கீழே விழும் இல்லையா, அதில் மேலே நெட்டி மாதிரி இருக்கும் இல்லையாப்பா, அந்த நெட்டி எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்துக்கோங்க, குறும்பலில் மேலே இருக்க மூடியில் இருக்கக்கூடிய ஒரு நெட்டி, அதை எடுத்து கடல் தண்ணியை மோந்து கொண்டு ஒரு பாறையில் ஒரு குழி இருக்குது அதுக்குள்ளே கொண்டு ஊற்றிக்கிட்டே இருக்குது. அந்த சத்தம் தான் இவருக்கு தவம் செய்ய முடியலை, சலனத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது. உடனே அவர் திருப்பியும் முழிச்சு பார்க்குறாரு, அந்த பொண்ணு தண்ணியை மோந்து மோந்து கொண்டு ஊற்றிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இவரே ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாரு, என்ன சின்ன பொண்ணு நீ, அந்த கடல்லேருந்து இதிலேருந்து இவ்வளோண்டு நெட்டியில் தண்ணியை கொண்டு வந்து இந்த குழிக்குள்ளே ஊற்றுறியே, அது வந்து நிரப்ப முடியுமா, இந்த குழியை நீ இதில் இருந்து கொண்டு வந்து நிரப்ப முடியுமா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு
அந்த குழந்தை வந்து சொல்லுது, ஏன் நிரப்ப முடியாது, நீ தான் உலகம்லாம் இந்த பிரபஞ்சத்திலேயே பறந்து இருக்கக்கூடிய கடவுளை உன் சின்ன மூளைக்கு கொண்டு வரணும்னு தானே நீ இங்கே வந்திருந்து தவம் இருக்கா. அப்போ அதுவே நடக்கும்போது எனக்கு இது ஏன் நடக்காது? கடல் வந்து கண்ணுக்கு தெரியுது, நீ கண்ணுக்கு தெரியாத கடவுளை அந்த உன் சின்ன மூளைக்குள்ளே கொண்டு வர பார்க்குறியே. ஆனால் நான் வந்து இந்த கடல் கண்ணுக்கு தெரியக்கூடிய கடல்ல இருந்து தானே நான் தண்ணி கொண்டு ஊத்துறேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மறைஞ்சு போயிடுது. அந்த பாதத்தை தான் நம்ம இன்னைக்கு குமரியம்மன் கோயிலில் வந்து நம்ம பாறையில் ஒரு பாதம் இருக்குன்னு சொல்லி நம்ம வழிபடுறோம் இல்லையா, அது இந்த பாதம் தான். அப்போ அவராலையும் கடவுளை காண முடியலை. அப்போ கடவுளை காண முடியணும்னா ஞான யோகிகளால் முடியாது, யாரால தான் முடியும்? பக்தி யோகம் பண்ணி தான் முடியும். அதுவும் யாரால? ஒரு ஆன்மீக குருவை ஏற்று, குருவாக ஏற்று அவர்களுடைய வழிகாட்டலில் தான் நம்ம பக்தி யோகத்துக்குள்ளே போக முடியும், பக்தி யோகத்தில் போய் பகவானை அடைய முடியும். அதனால் பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு குரு வேணும், குரு வேணும், ஆன்மீக குரு வேணும். கிருஷ்ணரை தான் நான் பார்க்குறேனே, கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் நான் சரணடைந்து விட்டேனே, அப்புறம் எதுக்கு நான் குருவுக்கு போய் சரணடையணும் அப்படின்னு தோணலாம். ஆனால் குருவுக்கு சரணடையாமல், குருவை சரணடைய பகவானை சரணடைய முடியாது. அதாவது ரெண்டு ஒரே பேரலல்ல, அதாவது ரயில் தண்டவாளங்கள் போல ஒரு தண்டவாளம் வந்து பக்தி யோகத்தில் நம்ம வந்து பகவானை வழிபட்டுட்டே இருக்கோம், இன்னொரு இதில் வந்து நம்ம குருவை வழிபட்டு இருக்கோம். அதாவது நம்ம வந்து பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நம்ம முதல்ல குருவை திருப்திப்படுத்தணும். குருவை திருப்திப்படுத்தினா தான் பகவானை திருப்திப்படுத்த முடியும், பகவான்கிட்ட போக முடியும். அப்போ யாரை குருவாக ஏற்றுக்கொள்கிறது, அடுத்து எப்போது நமக்கு குரு தேவைப்படுகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். அப்போ ஒருவருக்கு எப்போது ஒரு குரு தேவைப்படுகிறார், இது வந்து குரு தத்துவம் பற்றி சொல்லுறோம். எப்போது ஒருவருக்கு குரு தேவைப்படுறாரு, அதாவது மனக்குழப்பத்தில் இருக்கும்போது. அர்ஜுனனுக்கு எப்போ தேவைப்பட்டிருக்கிறாரு, அர்ஜுனனுக்கு எப்போ குரு தேவைப்பட்டாரு சொன்னேன் இல்லையா, அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் தேவைப்பட்டார் இல்லையா, அவனுக்கு குழப்பமாக இருந்து தேவைப்பட்டார். இப்போ நம்ம அதே மாதிரி அங்கே குருஷேத்திர போர் குடும்பத்துக்குள்ளே நடந்து இன்றைக்கி நம்மளும் குடும்பத்துக்குள்ளேயும் போராடிக்கிட்டு இருக்கோம், புலன்களுக்கு கூடயும் போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு குரு தேவையா இல்லையா அப்படிங்கிறத வந்து யோசித்து பாருங்கள். அந்த போர்க்களத்தில் அவனுக்கு தேவைப்பட்டது. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் டெய்லி ஒரு போர் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அதனால் நமக்கு கண்டிப்பாக ஒரு குரு வந்து தேவை. அதனால் நம்ம மனக்குழப்பத்திலேயோ அறியாமையிலேயோ இருக்கும்போது நமக்கு ஒரு குரு தேவைப்படுறார். இதை தான் நமக்கு ரெண்டாவது அத்தியாயத்திலே சொல்லியிருக்காங்க, இதை வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இதில் மூணு கேள்வி, எப்போது குரு தேவை, உண்மையான குருவை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, எப்படி குருவை அணுகுவது, இந்த மூணு தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது எல்லா கருத்துக்களையும் நாம் வந்து என்ன பண்ணணும், குருவின் வாயிலாக அறியணும். சாஸ்திரங்கள் இருக்குது, நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது, வேத சாஸ்திரங்களெல்லாம் இருக்குது, ஆனால் அதை நம்மளால் படிக்க முடியாது, படித்து உணர முடியாது. அப்படியே படித்தாலும் நம்ம வந்து அது வந்து நமக்கு புரியாது. இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் எல்கேஜிலேருந்தே ஆரம்பிப்போம், எல்கேஜியில் ஒரு பிள்ளையை ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறோம், புக்கை வாங்கி கொடுத்த உடனே நம்ம கடமை முடிஞ்சுதா, புக்கில் இருக்கிறத குழந்தை படிச்சுக்குமா, படிச்சுக்காது இல்லை, அதுக்கு வந்து ஒரு டீச்சர் தேவை. அதே போல தான் இங்கேயும் நம்ம சாஸ்திரங்களெல்லாம் இருக்குது, அதை சொல்லித்தரதுக்கு வந்து ஒரு குரு தேவை. ரெண்டாவது வந்து உண்மையான குருவை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது. இப்போ எல்லா இடத்துலையும் போலி டாக்டர், போலீஸ், இன்ஸ்பெக்டர், எல்லா இடத்துலையும் போலி இருக்குது இல்லையா, அதே மாதிரி குருக்களில் வந்து நிறைய போலி வந்து அறை இருக்குது. அதனால் நம்ம வந்து எவ்வாறு அந்த போலியை வந்து இது போலி அப்படின்னு நீக்கி உண்மையான குருவை எவ்வாறு ஆன்மீக குருவை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது உண்மையான குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த குரு பரம்பரை வழியாக வந்தவராக இருக்கணும். குரு பரம்பரை அப்படிங்கிறது வந்து பகவான்கிட்ட இருந்தே தோன்றியது, அந்த குரு பரம்பரையிலிருந்து வந்த குருவை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல வந்து பகவான்கிட்ட இருந்து பிரம்மாவுக்கு போகுது அந்த குரு, இது அந்த பரம்பரை. அடுத்து பிரம்மா கிட்ட இருந்து நாரதருக்கு போகுது, நாரதர்கிட்ட இருந்து வியாசருக்கு போகுது, அந்த மாதிரி அந்த குரு பரம்பரை வந்து போயிட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம் எப்படின்னா, முதல்ல வந்து பகவான் வந்து படைக்கும்போது, படைப்பு தொழிலை வந்து பிரம்மன் வந்து படைக்கும்போது பிரம்மனுக்கு எதுவுமே தெரியாது. பகவானினுடைய நாபிலிருந்து ஒரு தாமரப்பு வந்தது, அந்த தாமரப்பூவில் வந்து பிரம்மா உட்கார்ந்துருக்கார் இல்லையா. அப்போது அந்த நாபி வளர்ந்து மேலே போகுது,
போய் அந்த தாமரப்பு திறக்குது, அங்க பிரம்மா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு அங்க பார்த்தா ஒரே இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியலையே, நான் என்ன பண்ணுறது, எதுக்கு வந்தேன், எதுவுமே தெரியல. அப்பதான் கீழே பாக்குறாரு, கீழே வந்து அந்த தாமரையினுடைய அந்த தண்டு அப்படியே எங்க போகுதுன்னு பாக்குறாரு. அது வந்து பகவானனுடைய நாபிக்கு போகுது. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு புல்லாங்குழல் ஓசை கேட்குது. அப்புறம் தப அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லுறாரு பகவான். அப்போதான் தவம் செய்கிறாரு, அந்த அங்கேயே உட்காந்து தவம் செய்கிறாரு. தவம் செய்து தான் படைப்பு தொழிலை எப்படி செய்யணும் அப்படிங்கக்கூடிய அறிவையே அவர் வந்து பெறுறாரு. பகவான்கிட்ட இருந்து படைப்பு தொழிலை எவ்வாறு ஆரம்பிக்கணும், எவ்வாறு படைப்பு தொழிலை செய்யணும் அப்படிங்கக்கூடியதை வந்து பகவான்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டார். அதனால பிரம்மாவினுடைய குரு யாரு, பகவான் தான். அடுத்து வந்து பிரம்மா கிட்ட இருந்து நாரதர் வந்து டீச்சர் எடுத்து அவர் வந்து சீடன் ஆயிட்டாரு. அடுத்து நாரதர்கிட்ட இருந்து வியாச முனிவர், அந்த மாதிரி அந்த குரு பரம்பரை வருது. அந்த பரம்பரையிலிருந்து வழியாக தான் நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம குருவை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஆன்மீக குரு வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு உள்ள, அந்த குரு சம்பிரதாயத்துக்கு உள்ள இருக்கிறவங்களா பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட குரு பரம்பரை, அது வந்து பகவானே, அது வந்து அந்த சம்பிரதாயமே பகவானால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த குரு சம்பிரதாயம் வந்து நாலு இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். பிரம்ம மாத்வ வைடிய வைஷ்ணவ கௌடிய சம்பிரதாயம், அதாவது இதுதான் நம்ம சம்பிரதாயம். நம்ம இன்னைக்கு வழிபடுறோம் இல்லையா, அந்த வழிபாட்டு முறை தான் பிரம்மர்கிட்ட இருந்து வந்தது. அதனால பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். ரெண்டாவது வந்து ஸ்ரீ சம்பிரதாயம். மூணாவது வந்து ருத்ர சம்பிரதாயம். நாலாவது வந்து குமார சம்பிரதாயம். இதில் அந்த ஸ்ரீ சம்பிரதாயம் வந்து லட்சுமி தேவியால் ஆரம்பிக்கப்பட்டது, ருத்ர சம்பிரதாயம் வந்து சிவபெருமானால் ஆரம்பிக்கப்பட்டது, குமார சம்பிரதாயம் வந்து நிற்பார்க்க சுவாமிகள், நிம்பார்க்க சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமிகள் அதில் வந்து வந்தவங்க. இதில் நம்ம வந்து அந்த பிரம்ம மாதவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் இதில் வந்து நம்ம வந்துட்டுருக்கோம். இதில் வந்து நாரதர் வழியாக வியாசர் வர, ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ராமானுஜ ஆச்சாரியரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ராமானுஜர் எல்லாம் அந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தில், ருத்ர சம்பிரதாயத்தில் வந்து விஷ்ணு சுவாமி ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறவர், குமார சம்பிரதாயத்தில் வந்து நிம்பார்க்க சுவாமிகள். அப்போது நம்ம வந்து இப்போ ரெண்டு பார்த்துருக்கோம், ஒன்று எப்போது குரு நமக்கு தேவைப்படுகிறார், ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தது வந்து என்னது, ஆன்மீக குருவை வந்து எவ்வாறு தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது. மூணாவது வந்து முக்கியமானது, இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது. இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, பரணி பாதேன பரிப்பிரஸ்னேன அப்படின்னு ஒரு வரி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, பிரணி பாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் குருவை வந்து எவ்வாறு அணுகுவது, குருவுக்கு எவ்வாறு சேவை செய்வது, எவ்வாறு பணிவாக இருப்பது அப்படிங்கிறதெல்லாம். சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய டிடி வந்து சனாத கோஸ்வாமி வழிபட்ட டிடி, அதுதான் மதன் மோகன், அதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அந்த இதை வந்து கொண்டு வந்தவர் வந்து அந்த சனாதன கோஸ்வாமி. அவர் வந்து பெரிய பணக்காரர், பெரிய அந்தனர். அப்போல்லாம் இது முகமதியர்களினுடைய ஆட்சி இருக்கிறப்போ அவங்கக்கிட்ட வேலை பார்த்தவங்க, பண்டிதர்களாக இருந்தவங்க. அந்த சனாதன கோஸ்வாமியும் ரூப கோஸ்வாமிக்கும் அந்தனர்களாக இருக்காங்க, பண்டிதர்களாக இருக்காங்க, வசதியான பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் முகமதியர்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அப்போ ஒரு தடவை மகாபிரபு, மகாபிரபுனா இந்த பக்கம் இருக்காங்க இல்லையா, மகாபிரபு டீட்டி பார்க்குறீங்களே, அந்த மகாபிரபு வந்து அது வந்து ராதாராணியும் கிருஷ்ணரும் சேர்ந்த ஒரு அவதாரம். இவர் வந்து ராம்கேலி அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வர்றாரு. ராம்கேலி அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வர்றப்போ முகமதியர்கிட்ட வேலை பார்க்குறவங்க இவங்க ரெண்டு பேரும், இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் வந்து வாயில் வந்து புல் கட்டை வச்சுட்டு, அதாவது புல் கட்டை வச்சுட்டு வழிபடுறாங்க. அந்த சாஷ்டாங்கமாக விழுகிறாங்க. விழும்போது என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பசு மாடுகள் அந்தனர்கள் எல்லாம் பழித்தோம். அதாவது முகமதியர்கள் வந்து அந்த மாதிரி செய்கிறவங்க இல்லையே, அதனால் பசு மாடு அந்தனர்களை எல்லாம் பழித்தோம். அதே மாதிரி அவங்களுக்கு, அந்த முகமதியர்களுக்கு, அதாவது மாமிசம் சாப்பிட்றவர்களுக்கு நாங்கள் இவ்வளோ நாளாக பணிவிடை செய்தோம்.
ஆனால் நாங்கள் பெரிய தப்புவெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் எல்லாரும் எங்களை பண்டிதர்கள் பண்டிதர்கள்னு சொல்லி வழிபடுறாங்க. ஆனால் உண்மையிலே நான் யார் அப்படிங்கிறது எனக்கே தெரியலை. அதனால் நான் யார் என்பது கூட எனக்கு தெரியாது, நீங்கள் தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி மகாபிரபுவினுடைய காலில் வந்து விழுறாங்க. அதாவது சாஷ்டாங்கம் அந்த மாதிரி தான் ஒரு பகவானை வந்து வழிபடணும், குருவை வந்து அந்த மாதிரி வழிபடணும். அவங்க ரெண்டு பேரையும் அவர் வந்து குருவாக ஏற்றுக்கிட்டாரு. இன்றைக்கி நம்ம நிறைய இலக்கியங்கள் பகவானை பற்றி எழுதிய நிறைய இலக்கியங்கள் வந்து அவங்க ரெண்டு பேரும் எழுதின இலக்கியங்கள் தான். அடுத்து வந்து இன்னும் ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னா, ஒரு மாதவேந்திர பூரி, அதாவது மாதவேந்திர பூரி அப்படிங்கக்கூடிய ஒரு குரு, அவர்கிட்ட ஈஸ்வர பூரி அப்படிங்கிற ஒரு சீடன் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தார், சேவை பண்ணிகிட்டு இருந்தார். மாதவேந்திர பூரி அவருடைய சீடன் வந்து ஈஸ்வர பூரி சேவை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து ரொம்ப வயசாயிருச்சு, மாதவேந்திர பூரிக்கு படுக்கையில் தான் இருக்கிறாரு, மலம் ஜலம் எல்லாமே படுக்கையில் தான் கழிக்கிறாரு. அப்போது இந்த சீடன் ஈஸ்வர பூரி என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவருக்கு எல்லாம் அவரை சுத்தப்படுத்துறது, அவருக்கு பிரசாதம் சமைச்சு கொடுக்கறது, சாஸ்திரங்களெல்லாம் படித்து கொடுக்கறது, சொல்லி வாசித்து காட்டுறது, இந்த மாதிரி சேவைகளெல்லாம் ரொம்ப சலிக்காமல் செய்துட்டு வருவார். செய்துட்டு வந்த உடனே அந்த மாதவேந்திர பூரிக்கு அவர் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்கும், ரொம்ப பரிவாக இருக்கும். ஒரு சீடன் நமக்கு இந்த அளவு பணிவிட செய்கிறானே அப்படின்னு நினைப்பார். நினச்சிட்டு அந்த மாதவேந்திர பூரிக்கு வந்து கிருஷ்ண பிரேமை அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, அபூர்வமாக சிலருக்கு அந்த கிருஷ்ணர் மேல் வரக்கூடிய அந்த பிரேமை வரும். அப்போ அந்த மாதிரி ஒன்று மாதவேந்திர பூரிக்கு இயற்கையாக பகவான்கிட்ட இருந்து அவர் கிடச்சிருக்கு. இவர் வந்து கடைசி காலத்தில் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய சீடனுக்கு தன்னுடைய அந்த கிருஷ்ண பிரேமையே வழங்கிறாரு. இவர் வந்து சீடனாக இருக்கிறாரு. ஒரு தடவை காசி பிரயாக எல்லாம் போகிறாரு. போகும்போது மகாபிரபுவும் அங்கே போகிறாரு. மகாபிரபு வந்து நமக்கு பகவான் இல்லையா, மகாபிரபு அங்கே போகிறாரு. போகும்போது திடீர்னு மகாபிரபுவை பார்க்குறாரு அந்த ஈஸ்வர பூரி. பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு பகவானையே பார்த்த மாதிரி உடனே காலில் விழுறாரு. ஆனால் அந்த மகாபிரபு என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் பகவான், அவர் வந்து தீட்சை எடுக்கணும் இல்லையா, அப்போ தான் சன்னியாசம் வாங்கிக்கிட்டு முத தடவை போயிருக்கிறாரு. ஆனால் தீட்சை வந்து மகாமந்திர தீட்சையை ஈஸ்வர பூரிக்கிட்ட எடுக்கிறாரு. அப்போ இவர் வந்து குருவுக்கு எவ்வளவு பணிவிடை செய்ததுனால பகவானே அவர்கிட்ட மகாமந்திர தீட்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஆன்மீகத்தினுடைய ரகசியம் அப்படிங்கிறது வந்து பகவானை திருப்திப்படுத்துறது. பகவானை திருப்திப்படுத்தணும்னா ஒரு ஆன்மீக குருவை வந்து நம்ம திருப்திப்படுத்தணும். அதாவது இங்கே நம்ம வந்து கோயிலுக்கு நிறைய பேர் இப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய வழிபாடு இருக்குது இல்லையா. நிறைய அந்த கோயிலுக்கு போவா, அந்த கோயிலுக்கு போவா, அந்த சாமியை கும்பிடவா, அந்த சாமியை கும்பிடவா அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு குரு தேவை இல்லையா. யாரை வழிபடணும், எப்படி வழிபடணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்மீக குரு கண்டிப்பாக நமக்கு தேவை. அதனால் நம்ம வந்து ஆன்மீக குருவாக ஒருவரை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் ஞான யோகம், கர்மயோகம், அஷ்டாங்க யோகம் எல்லாம் பார்த்துட்டோம். எல்லா யோகங்களையும் விட பக்தி யோகம் தான் சிறந்தது. அடுத்து நம்ம ஆன்மீக குருவை ஏன் அடையணும் அப்படின்னா, அவங்க தான் சாஸ்திரங்களை குழப்பாமல் சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்குதோ அதை அப்படியே சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய சுவாமிகள் இருக்காங்க, நிறைய குருக்கள் இருக்காங்க. அதாவது விளக்க பாருங்கங்கிறாங்க, அதே மாதிரி யோகா பண்ணுங்கங்கிறாங்க, புதுசு புதுசாக கொண்டு வர்றாங்க. அது எல்லாமே போலிகள், அதையெல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம். அன்னைக்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது வந்து நம்ம நாலு சம்பிரதாயத்தின் வழியாக வந்துக்கிட்டு இருக்கு. அதில் உள்ள குருவை நம்ம ஆன்மீக குருவாக தேர்ந்தெடுத்து நம்ம அவர்களை வந்து சரணடைந்து நம்ம பகவானை அடையலாம். இதுதான் நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு வரக்கூடியதனுடைய ஒரு அடிப்படை. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா, ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீ வாசாதி கௌர பக்தவிருந்தா. ஏற்கனவே முந்தின கிளாஸ் இந்த ரெண்டும் நடத்திருப்பேன், பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், ஞான கர்ம யோக தர்மே நகே கிருஷ்ணவச கிருஷ்ணவச ஹேது ஏக பிரேம பக்திரச. அதாவது சைதன்ய சரிதாமிரதத்தில் ஆதிலீலா அதில் வந்து சொல்லியிருக்காங்க, ஞான மார்க்கத்தையோ கர்ம மார்க்கத்தையோ அல்லது ராஜ மற்றும் குண்டலினி போன்ற எந்த யோகத்தாலும் கிருஷ்ணாவை கவர முடியாது,
ஸ்ரீகிருஷ்ணரிடம் பிரேம பக்தியுடன் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அந்த பிரேம பக்தியால் மட்டுமே ஸ்ரீகிருஷ்ணரை கவர முடியும். இது வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்தில் ஆதி லீலையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் போன கிளாஸில் பார்த்தேன், யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதையனாந்தர் ஆத்மனா ஸ்ரத்தாவான் பதிதேயோமா சமயுக்த தமோ மதக. இதில் என்ன சொல்கிறாரு, எல்லா விதமான அனைத்து யோகிகளிலும் என்மேல் அன்பு வைத்து பக்தி சேவை செய்யும் என் பக்தனே மிகவும் உயர்ந்தவர். அப்போ என்ன யோகா செய்யணும், என்ன யோகம் பண்ணணும், பக்தி யோகம். பக்தி யோகம் அப்படின்னா என்ன, ஹரிநாம சங்கீர்த்தனம் சச்சந்தத்துக்கு வரக்கூடியது, இங்கே ஆன்மீக உணவை சாப்பிட்றது, இது எல்லாமே பக்தி யோகத்துக்கு உள்ளதான் வரும். அதனால் பக்தி யோகம் தான் சிறந்தது. அதனால் எல்லா நாளும் கிளாஸுக்கு வாங்க, கோயிலுக்கு வாங்க, வந்து சச்சங்கத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க, அந்த ஆன்மீக உணவை சாப்பிடுங்க, உங்களுக்கு பக்தி யோகத்துக்கு சீக்கிரமாக போயிடலாம். ஹரே கிருஷ்ணா. Krishna, Krishna, Hare.